பாபநாசம் அணையில் இருந்து விவசாயம் மற்றும் குடிநீர் தேவைக்காக தண்ணீர் திறக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் சபாநாயகர் அப்பாவு கலந்து கொண்டு தண்ணீரை திறந்து வைத்தார். வடகிழக்கு பருவமழை, வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி, குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக மாவட்டத்தின் பிரதான அணைகளான பாபநாசம், சேர்வலாறு மற்றும் மணிமுத்தாறு அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்து நீர்மட்டமும் உயர்ந்துள்ளது. 143 அடி கொள்ளளவு கொண்ட பாபநாசம் அணை இன்றைய நிலவரப்படி 135.45 அடியாக நீர்மட்டம் உள்ளது. அணைக்கு வினாடிக்கு 1308 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இந்நிலையில் தாமிரபரணி ஆற்றின் கீழ் உள்ள வடக்கு கோடை மேலழகியான், தெற்கு கோடை மேலழகியான், நதியுண்ணிக் கால்வாய், கன்னடியான் கால்வாய், கோடகன் கால்வாய் மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் மருதூர் மேலக்கால், கீழக் கால்வாய், தெற்கு மற்றும் வடக்கு பிரதான கால்வாய் ஆகியவற்றின் கீழ் உள்ள நேரடி மற்றும் மறைமுக பாசன பரப்புகளுக்கு, பிசான பருவ சாகுபடிக்கும், பொதுமக்களின் குடிநீர் மற்றும் இதர தேவைகளுக்காக பாபநாசம் மணிமுத்தாறு அணைகளில் இருந்து தண்ணீர் திறக்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ள நிலையில் பாபநாசம் அணையில் இருந்து சபாநாயகர் அப்பாவு தண்ணீரை திறந்து வைத்தார். இன்று முதல் 31/3/2022 முடிய 151 நாட்களுக்கு தண்ணீர் திறக்கவிடப்படுகிறது. தற்போது 1400 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. தேவைக்கேற்ப நீர்வரத்து மற்றும் நீர் இருப்பினை பொறுத்து தண்ணீர் திறந்து விடப்படும். இதனால் நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள 86.107 ஏக்கர் பாசன நிலங்களும் 185 குளங்களும் பயன்பெறும். மேலும் இது குறித்து சபாநாயகர் அப்பாவு கூறுகையில், முதல்வரின் உத்தரவை தொடர்ந்து பாபநாசம் அணையில் பிசான சாகுபடி மற்றும் குடிநீர் தேவைக்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. தேவைக்கேற்ப தற்போது 1400 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் நெல்லை தூத்துக்குடி மாவட்டத்தில் 86,000 ஏக்கர் விவசாய நிலம் மற்றும் 185 குளங்கள் பயன்பெறும். மேலும் மாவட்டத்தில் 76 வேளாண் தொடக்க கூட்டுறவு வங்கிகள் உள்ளது. இதன் மூலம் விவசாயிகளுக்கு நஞ்சை பயிருக்கு 30,000 வாழைக்கு 69,000 வட்டியில்லா கடன் வழங்கப்படுகிறது. விவசாயிகளுக்கு உடனடியாக கடன் வழங்க முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். எனவே விவசாயிகள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் நெல்லை பாராளுமன்ற உறுப்பினர் ஞானது ரவியும், சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப், முன்னாள் சட்டப்பேரவைத் தலைவரும் நெல்லை கிழக்கு மாவட்ட செயலாளருமான ஆவுடையப்பன் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டார்கள்.